ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ பிக் பாஸ் சீசன் 6 இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து அசீம், விக்ரமன், ஜனனி, ரச்சிதா, ஏடிகே, மணிகண்டன் சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் நாமினேஷன் இருந்தாங்க. இந்த 6 பேர்த்தில் மணிகண்டன், ஏடிகே வந்து கண்டினியூவாக லீஸ்ட் ஓட் வாங்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேர்த்தில் இருந்து யாரோ ஒருத்தங்க இந்த வாரம் எவிக்டாகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் அன்எக்ஸ்பெக்டடாக ஜனனியை எவிக்ட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஜனனியை எவிக்ட் பண்ணி தூக்கி இருக்காங்களா? என்னையா சொல்ற, அவங்க தான் டாப் லீடிங் ஓட்ஸ் வாங்கினாங்க, அவங்கள எப்படி தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், கன்ஃபியூஸ் இருக்கும். எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது, கன்ஃபியூஸ் இருக்குது. பட் எப்படி எவிட் பண்ணி தூக்குனாங்கன்னு தெரியலையே. பட் ரீசன் கேட்டா, என்னதான் தமிழ்நாட்டில் ஜனனிக்கு ரசிகர்கள் இருந்தாலும் வெறித்தனமான ரசிகர்கள், வெறித்தனமான பக்தர்கள் எல்லாமே ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இருக்காங்களாமா? இலங்கையில் மட்டும்தான் ஜனனிக்கு அதிகப்படியான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த வார ஓட்டிங்ஸ்ல ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து ஜனனிக்கு ஹாட்ஸ்டார் ஆப்லலாம் ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ண முடியாது, ஓட்டு போற ஆப்ஷன் கிடையவே கிடையாது. எதுவா இருந்தாலும் அன்அஃபிஷியல் ஓட்டிங் போல்ல ஓட்டு போட்டு தான் சப்போர்ட் பண்ண முடியும். தமிழ் கிட்ஸ்ல மட்டும் தான் ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ண முடியும். சோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் அஃபிஷியல் ஹாட்ஸ்டார் ஆப்ல வந்து ஜனனிக்கு மிக மிக குறைவான வாக்குகள் பதிவாயிருக்காம், ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஓட்டு வாங்கிருக்காங்களாம். சோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் ஜனனியை எவிக்ட் பண்ணி தூக்கிருக்காங்களாம். பட் ஏடிகேவும் ஸ்ரீலங்கா தானே, அவருக்கு மட்டும் எப்படி ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்றாங்க ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு தோன்ற அதே க்வெஸ்சன் தான் எனக்கு தோணுது, எப்படி எவிட் பண்ணி தூக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அக்செப்டபிளாக இல்லை, வேல்யூபிளாக இல்லை. இதுக்கு பின்னாடி பல சூழ்ச்சிகள், பல சூட்சமங்கள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் அஃபீஷியலாக ஜனனியை எவிட் பண்ணி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நமக்கு கிடைச்ச நியூஸு. ஸோ மறக்காமல் சேகர் தாட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அடுத்த அப்டேட் விட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு கன்வென்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.